சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு நீடிய பொறுமை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். வேகமாக எழுதி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை முறையிலே பொறுமை என்ற நல்ல குணம் காணாமல் போகின்றது. கடவுளுடைய பிள்ளைகள் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது. பொறுமையுள்ள பல மக்கள் கடவுளிடத்திலிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தூய வேத வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த பொறுமையுள்ளவராக இருந்தார். தோமா என்ற அவருடைய சீடர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பாமல் மீண்டுமாக அவரை காண வேண்டும் என்று விரும்பினார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பொறுமையுள்ளவராக அவருக்கு திருக்காட்சி கொடுத்து அவரை நம்பிக்கை கொள்ள செய்தார். பாவத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நிறுத்தினார்கள். அந்த பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுதும் கடவுள் மிகவும் பொறுமையாக இருந்து தரையிலேயே குனிந்து எழுதினார், பொறுமையை கடைபிடித்தார். என அன்பானவர்களே, பொறுமை குணம் மனிதரிடத்திலும் கடவுளிடத்திலும் நல்ல உறவை வலுப்பெற செய்கின்றது. கடவுளிடத்திலே நன்மைகளை கேட்டு நாம் வேண்டிக் கொள்ளும் போது மிகவும் பொறுமையோடு இருந்து காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் அவருடைய திட்டத்தின்படி ஏற்ற வேளையிலே பதில் கொடுத்து பாதுகாப்பார். ரட்சிப்பில் பொறுமை. நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். லூக்கா 21:19 இப்படி சொல்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உலக முடிவின் கடைசி கால நிகழ்வுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னார். பலர் என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், காலம் நெருங்கிவிட்டது என்பார்கள். அவர்களை நம்பி அவர்கள் பின்னே போகாதீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும்பும். நிலநடுக்கமும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து என்னை பின்பற்றும் போது உங்களை பிடித்து துன்பப்படுத்துவார்கள். சிறையில் அடைத்து விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்துவார்கள். ஆனாலும் நீங்கள் என்னை மறுதளிக்காமல் உறுதியாக துணிந்து நில்லுங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் துன்பங்களோடும் பொறுமையோடும் உங்கள் ஆத்மா ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் மன உறுதியோடு இருங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய பிள்ளையாய் வாழும்போது ஆண்டவருக்காக சாட்சியை பகரும்போது கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புரை செய்யும் போது உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வரலாம். எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோட காத்திருங்கள். அவர் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார். கடைசி வரை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் ஆத்மாக்களை காக்கும்படிக்கு உலகத்திற்கு பயப்படாமல் கடவுளுக்கு பயந்து பொறுமையோட காத்திருங்கள். ஏசாயா 53:7 இப்படி சொல்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். உலக மக்களின் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தார். இதற்காகவே தந்தையா கடவுள் அவரை அனுப்பி வைத்தார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். உடல் முழுவதும் காயமாக்கினார்கள். தவறான வார்த்தைகளை அவருக்கு எதிரே பேசினார்கள். அடித்தார்கள். அவர் மீது துப்பினார்கள். தலையின் மீது முள்முடியை வைத்து அழுத்தினார்கள். அவரை அரசர் என்று சொல்லி கேலி செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டார். பொறுமையோடே இருந்தார். உலக மக்களின் பாவங்களை தீர்ப்பதற்காக இதையெல்லாம் தம் மீது அவர் சுமந்து கொண்டார். இறுதியாக சிறுவையிலே அவரை அறைந்தார்கள். அவருடைய உடைகளை எடுத்துக் கொண்டார்கள். ஈட்டியினால் குத்தினார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலும் தந்தையாய கடவுளிடத்திலே தன்னை துன்பப்படுத்தின மக்களை மன்னிக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார்.
பகைவர்களை மன்னித்து எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். எனக்கன்பானவர்களே, நம்மை ரட்சிக்கின்ற ஆண்டவர் மிகவும் பொறுமையுள்ளவர். அதையே நமக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றார். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே வாருங்கள், அவருடைய திருவடியை சேருங்கள். அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து அன்போடு அரவணைத்துக் கொள்வார். அன்பில் பொறுமை, நாம் காட்டுகின்ற அன்பிலே பொறுமை இருக்க வேண்டும். 1 Corinthians 13:4 இப்படி சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. உண்மையான அன்பு இருந்தால் அந்த அன்பிலே பொறுமை இருக்கும். பகைவர்களிடத்திலே அன்பை காட்டுங்கள். உங்களை துன்பப்படுத்தும் மக்களுக்காக கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தன் கண்ணால் காண்கின்ற சகோதரனிடத்திலே அன்பு காட்டாதவன் காணாத கடவுளிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யனாயிருக்கின்றான். அப்படிப்பட்டவரிடத்திலே கடவுளுடைய அன்பு இல்லை என்று தூயவாத வார்த்தை நமக்கு சொல்கின்றது. எல்லா மக்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். தன்னிடத்திலே கடன்பட்டவரிடத்தில் கடனை திருப்பி வசூலிக்கும் போது பொறுமை காட்ட வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற முடியாது என்பது தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லும் எச்சரிக்கை. ஒருவன் உங்களை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொறுமையை குறித்து போதித்தார். எனக்கன்பானவர்களே, மற்றவர்களிடத்திலே கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. கடவுள் நம் மீது அன்பு வைத்து நம்மிடத்திலே பொறுமையா இருந்து நம்முடைய பாவ குற்றங்களை மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களிடத்திலே அவருடைய மீறுதல்களை மன்னிக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற குணங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும். கலாத்தியர் 6:9 இப்படி சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு அது வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் குற்றம் செய்தால் தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்ட மக்கள் கனிந்த உள்ளத்தோடு குற்றம் செய்தவரை திருத்த வேண்டும். அதே போல அப்படிப்பட்ட குற்றங்களை செய்யாமல் தம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருடைய சுமைகளை நாம் சுமக்கும் போது கடவுளுடைய திருச்சட்டத்தை பின்பற்றும் மக்களாக நாம் காணப்படுவோம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து பெருமை கொள்ளாமல் நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தூயவாத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்வான நிலத்தில் விதைப்பவர்கள் ஆவியருளும் நிலையான விண்ணுலக வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். மனித தன்மைக்கேற்ற நிலத்தில் விதைப்பவர்கள் அழிவை அறுவடை செய்வார்கள். எனக்கன்பானவர்களே, தூய ஆவியானவருடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் காட்டும் வாழ்வின் பாதையிலே பொறுமையோடு ஓடுங்கள். நிலையான விண்ணுலக வாழ்வின் பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பொறுமையை அணிந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக பொறுமை, மறுமை வாழ்வை நாம் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். Romans 2:7 இப்படி சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கடவுளுடைய தீர்ப்பு நடுநிலை மாறாதது. மற்றவர்களை குற்றவாளியாக நாம் தீர்க்கும் போது அதே குற்றங்களை நாம் செய்தால் நாம் செய்யும் தீர்ப்பே நமக்கு எதிரடியாக வந்து சேரும். கடவுளுடைய நியாய தீர்ப்பில் யாருமே தப்பிவிட முடியாது. ஆனாலும் கடவுளுடைய தயவு நம்மை சீரான வாழ்க்கையிலே ஓட வலிமை கொடுக்கின்றது. மனதின் கடினத்திற்கு ஏற்றப்படியும் திருந்தாத இருதயத்திற்கு ஏற்றப்படியும் கடவுளுடைய நீதியின் தீர்ப்பு வெளிப்படும். மனிதர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கேற்பவும் கடவுளுடைய தீர்ப்பு அமைந்திருக்கும். நாம் பொறுமையோடு இருந்து நல்ல செயல்களை செய்து அழியாமையை தேடிக்கொள்ளும் பொழுது கடவுள் நிலையான வாழ்வை நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். எனக்கன்பானவர்களே, மற்றவர்களை நாம் தீர்ப்பு செய்யும் போது பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் என்று தூய வேதவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அதற்கு பதிலாக பொறுமையோட காத்திருந்து அதிகமான நன்மைகளை நாம் செய்யும் போது அதனுடைய பலன்களை கடவுள் நமக்கு அளிக்கின்றார். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கும் போது கடவுளுடைய திருப்பார்வை நம் மீது பட்டுக்கொண்டே இருக்கும். அது அவரிடத்திலிருந்து அருளான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். Jacob 5:8 இப்படி சொல்கிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பயிரிடுபவர்கள் நல்ல விளைச்சலை காண்பதற்காக மழைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல நம் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் தளராத மனமுடைவுகளாக இருங்கள்.
யோபு என்ற பக்தர் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். பல துன்பங்களை அடைந்த போதும் கடவுளை அவர் மறுதளிக்கவில்லை. அதற்கு பதிலாக கடவுள் அவருக்கு பல மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆண்டவர் பரிவும் இரக்கமும் அதிகமாக உள்ள கடவுள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். அப்போது கடவுளுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எனக்கன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரைவாக வருகின்றார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர் வருவார். அவரோடு விண்ணுலக வாழ்வை அடைய வேண்டுமென்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் ரட்சிப்பின் நாள். ஆண்டவரிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து அவரண்டிலே வந்து சேருங்கள். அவர் மன்னித்து உங்களை அன்போடு அரவணைத்து சேர்த்துக் கொள்வார். நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக கடவுள் மிகவும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார். பொறுமையை வாழ்க்கையில் கடைபிடிங்கள். கடவுளின் பிள்ளைகளாய் மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்நாள் ரட்சிப்பு கேற்ற நல்நாள் சொன்னார் கிறிஸ்துனக்கு கிருபையை சொரிந்து. இந்நாள் ரட்சிப்பு கேற்ற நல்நாள் கிறிஸ்தேசுவை ஊற்று பாரு அவர் கிருபையாய் சிந்தின ரத்தத்தை சேரு. இந்நாள் ரட்சிப்பு கேற்ற நல்நாள் இயேசு பெருமானை நீ நம்பு, நீயும் நம்பு. அவர் என்றென்றைக்கும் உனக்கு ரட்சிப்பின் கொம்பு. இந்நாள் ரட்சிப்பு கேற்ற நல்நாள் சொன்னார் கிறிஸ்துனக்கு கிருபையை சொரிந்து. இந்நாள் ரட்சிப்பு கேற்ற நல்நாள் வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு பொறுமையை கட்டுத்தந்திருக்கிறீர். ரட்சிப்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர். அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்து சேர்த்துக் கொள்ளும். பொறுமை எழுந்ததினால் வாழ்க்கையிலே பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து வருகின்ற பிள்ளைகளை உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவருடைய தவறை மன்னித்து அன்பாக ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்காக சிலுவையிலே நீர் பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டீர். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னித்து அன்போடு மார்போடு அணைத்துக் கொள்ளும். வறுமையிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் நோயிலும் தோல்வியிலும் வாடுகின்ற பிள்ளைகளுக்காக மறுத்தலை வருகிறோம். அவர்கள் தேவைகளை சந்தித்து உம்முடைய தெய்வீக அருளினால் நிரப்பி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாம் பல உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் படி தேவா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடியுங்கள். கடவுளின் பிள்ளைகளாய் வாழுங்கள். கடவுளாய் இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.